ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர்ட் பவர் மேட் ஈஸி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸோட போகலாம். அன்பாக்ஸ் தி பாசிட்டிவ்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹவு டு டாக் அபவுட் வாட் கோஸ் ஆன். ஸோ இதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் எக்ஸாஷன். இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு எனர்வேட். ஸோ இனர்வேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜியுமே டோட்டலாக ட்ரைன் ஆகுறதா நம்ம வந்து இனர்வேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த புக்கில் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அண்ட் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்குது. அண்ட் அதனால ஒய்ஃப் வந்து நைட் ஃபுல்லாக முழிச்சு ஹஸ்பண்டை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட ஹெல்த்தில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ அதனால வந்து ஆல்ரெடி நைட் ஃபுல்லாக முழிச்சனால ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ உடம்பு இன்னும் சரியாகவே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ஃபுல்லாக அண்ட் டோட்டலாக வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், மைண்ட்ஃபுல்லாக சேடாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம வந்து எனர்வேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டங் லேஷிங். டங் லேஷிங்க்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு கேஸ்டிகேட். ஸோ கேஸ்டிகேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரையாச்சும் ரொம்ப ஹார்ஷாக இல்லைன்னா ரொம்ப சிவியராக வந்து திட்டுறது. ஸோ அதை தான் நம்ம வந்து கேஸ்டிகேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ட்ரிஸ்டிக். ஆல்ட்ரிஸ்டிக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு செல்ஃப் அப்னிகேட். ஸோ செல்ஃப் அப்னிகேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கும் வந்து இந்த புக்கில் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் வந்து அம்மா அப்பா அண்ட் ரெண்டு பசங்க இருக்காங்க. ஸோ அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து செஞ்ச சாப்பாடு ஃபுல்லாக ஹஸ்பண்ட் அண்ட் ரெண்டு பசங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு கடைசியில் சாப்பாடு இல்லாமல் போயிடுது. அண்ட் அதே மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்க போகணுனாலும் சரி, பசங்களுக்கு அண்ட் ஹஸ்பண்டுக்கு மட்டும் எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து அவங்களுக்காக ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சா கூட, இல்லை இல்லை நம்ம வந்து பசங்களுக்கு கொடுக்கணும், நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சனை தான் நம்ம வந்து செல்ஃப் அப்னிகேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிப்பிட்டேஷன். ரிப்பிட்டேஷனுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டூ ரீகேப்டுலேட். ஸோ ரீகேப்டுலேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெக்சரை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து என்னென்ன மெயின் பாயிண்ட் இருக்கோ சப்மரி மாதிரி வந்து சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி சப்மரி மாதிரி சொல்கிறது தான் நம்ம வந்து ரீகேப்டுலேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோ ஜாய் தி விவர். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டூ வெஜிடேட். ஸோ வெஜிடேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பர்சன் வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரெண்டுமே வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் சும்மாவே இருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து வெஜிடேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மூவி பார்க்குறதுன்னா எப்போ பார்த்தாலும் சும்மா மூவியே தான் பார்த்துட்டு இருக்கிறது, மூவி பார்க்குறது சாப்பிட்றது தூங்குறது, மூவி பார்க்குறது சாப்பிட்றது தூங்குறது, இந்த மாதிரி லைஃப் ரொட்டீனாக போயிட்டுருக்கோம்ல. எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணாமல் ஃபிசிக்கலாகவும் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணல, அவங்க வந்து மென்டலாகவும் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணல, அப்படி இருக்கிறத நம்ம வந்து வெஜிடேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டன்ஸ். ஸோ பிரிட்டன்ஸ்க்கு வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டூ சிமுலேட். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட நெய்பர் வந்து ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்க வந்து நீங்கள் இன்வைட்டே பண்ணாமல் திடீர்னு வீட்டுக்கு வந்து அவங்களோட பிரச்சனை என்னென்ன இருக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காகவே வந்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும், அதெல்லாமும் பண்ணணும். அண்ட் அவங்க வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வெளியில் போங்க, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்ல முடியாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்களோ அது வந்து கேட்டுட்ருக்க மாதிரி ஆக்ஷன் பண்ணுறீங்க. அவங்க வந்து சம்டைம்ஸ் சிரிச்சுட்டு இருந்தாங்க, நீங்களும் அதை பார்த்துட்டு ஓ சிரிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்களும் சிரிக்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து திடீர்னு வந்து ஏதோ சேட் நியூஸ் சொல்லிவிட்டு அவங்க வந்து சேட் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் வந்து சிரிச்சு நிப்பாட்டிட்டு நார்மலாகிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ நீங்களும் சைமன்டென்ஸாக அது வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா. ஸோ இது அப்படியே காப்பி பண்ணிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டு இருக்க பேர் தான் நம்ம வந்து சிமுலேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது சிமுலேட்டுக்கு மீனிங்னாலே காப்பி பண்ணுறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஸ்லைட் ஹிண்ட் நோ மோர். இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டூ இன்டிமேட். இன்டிமேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து டைரெக்டாக ஓப்பனாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆத்தர் வந்து எடிட்டர்கிட்ட போயிட்டு அவங்க புக்கை பற்றி பேசுறதுக்காக போயிருக்கிறாங்க. அந்த எடிட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல டாக் ஷோக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மணியை போட்டிங்கன்னா இந்த புக்கை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த எடிட்டர் சொன்னதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன இன்டைரக்டாக சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸிங் பண்ண அந்த புக்கு நான் வந்து நல்லா செல் பண்ணலாம், அதனால தான் அவங்க வந்து டாக் ஷோ போக சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா வந்து காசு போட்டு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க.
ஸோ இதுதான் வந்து இன்டைரக்டாக வந்து சொல்கிறது தான் நம்ம வந்து இன்டிமேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல். ஹெல்ப்ஃபுல்க்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு அலிவேட். ஸோ அலிவேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெயின் இல்லைனா ப்ராப்ளமை வந்து கம்மியாக்குறதா நம்ம வந்து அலிவேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வென் தி பெல் டால்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு கமஸ்ரேட். ஸோ கமஸ்ரேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் வந்து ஏதோ ஃபீலிங் வந்து சேடாக சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கு வந்து நீங்கள் வந்து சிம்பத்தி காட்டுறதா நம்ம வந்து கமஸ்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வென் டூ மென் ப்ரொப்போஸ். இதுக்கு வந்து நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு வேசிலேட். ஸோ வேசிலேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ ஆப்ஷன்ஸ் கொடுத்து அண்ட் உங்களால் வந்து எது டிசைட் பண்ண முடியாமல் இருக்கும்ல, இது சூஸ் பண்ணிட்டா அது சூஸ் பண்ணிட்டான்னு சொல்லி தெரியாமல் ஒரு ஆசுலேஷனில் இருக்கிறதான் நம்ம வந்து வேசிலேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 10 வேர்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ரூட் வேர்டு வச்சு என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபேட்டிக்யூ. ஸோ டயர்ட் ஆகிறத நம்ம வந்து ஃபேட்டிக்யூன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனர்வேட். ஸோ இன்னர்வேட்டுக்கு வந்து என்னென்ன ரூட் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஈ இல்லைனா எக்ஸ், இன்னொன்று வந்து நர்வஸ்க்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் நர்வஸ்க்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நர்வ். ஸோ இன்னர்வேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷனலாகவும் சரி மென்டலாகவும் சரி டோட்டலாகவே உங்கள் வந்து எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகிருக்கும், அதை தான் நம்ம வந்து இன்னர்வேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வேர்டு அதாவது ஆன்டனிம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனர்ஜி. எனர்ஜிக்கு வந்து என்னென்ன ரூட் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இஎன், இன்னொன்று வந்து ஏர்கான். ஸோ இஎனுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன் அண்ட் ஏர்கானுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒர்க். இந்த ஏர்கான் வச்சு இன்னொன்று வேர்டு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சினர்ஜிசம் இல்லைனா சினர்ஜி. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன ரூட் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிங், இது வந்து ப்ரிஃபிக்ஸாக இருக்குது, அண்ட் இன்னொன்று வந்து ஏர்கான். ஸோ சின்க்கு மீனிங் வந்து வித் இல்லைனா டுகெதர் அண்ட் ஏர்கான்க்கு மீனிங் வந்து ஒர்க். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு பேர் வந்து குரூப்பாக ஒரு ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா அவங்க எல்லோரும் வந்து அதே அஞ்சு பேர் வந்து தனித்தனியாக அந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தில் வந்து எது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப்பாக அந்த அஞ்சு பேர் வந்து சேர்ந்து ஒட்டுக்காக பண்ணுறாங்களே, ஸோ அதுதான் வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணுறதை விட கிரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் நம்ம வந்து சினர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து வேர்பல் பனிஷ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன வேர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ்டிகேட். ஸோ கேஸ்டிகேட் வந்து ஒரு லாட்டின் வேர்ப்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பனிஷ். ஸோ கேஸ்டிகேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சண்டை போடுறது, அதாவது வாயாலே அவங்க வந்து திட்டுறதில் இருக்கலாம், ரொம்ப ஹார்ஷாக வந்து ரொம்ப திட்டுறது தான் நம்ம வந்து கேஸ்டிகேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து சேயிங் நோ டு ஒன் செல்ஃப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எந்த என்ன வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்னிகேட். ஸோ ஆப்னிகேட்டுக்கு வந்து என்னென்ன ரூட் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆப், இன்னொன்று வந்து நெகோ. ஸோ ஆப்புக்கு மீனிங் வந்து எவே அண்ட் நெகோக்கு மீனிங் வந்து டு டினை. ஸோ செல்ஃப் ஆப்னிகேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை வந்து நீங்களே வேண்டாம், இது நம்மளுக்கு வேண்டாம், மற்றவங்களுக்கு இருக்கட்டும், நம்ம பசங்களுக்கு இருக்கட்டும், இல்லைனா நம்ம ஹஸ்பண்டுக்கு இருக்கட்டும், நம்ம பேரண்ட்ஸ்க்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறது. உங்களுக்கு தேவைதான் ரொம்ப, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டீங்க. இப்போ நம்ம வந்து ஹெட்ஸ் அண்ட் ஹெட்டிங்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ ஹெட்டுக்கு வந்து என்ன ரூட் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப்புட் இல்லைனா கேபிட்டிஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப்டன். ஸோ ஒரு குரூப்போட ஹெட்டு தான் நம்ம வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபிட்டல். ஸோ கேபிட்டலுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நேஷன் இல்லைனா ஸ்டேட்டோட ஹெட் சிட்டியாக இருக்கிறதா நம்ம வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீகேபிட்டேட். ஸோ டீகேபிட்டேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் அவங்களோட தலையை வந்து வெட்டிடுறாங்களே, ஸோ அந்த மாதிரி தலையை வெட்டி எடுத்துறதா நம்ம வந்து டீகேபிட்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீகேபிட்டிலேட். ஸோ ரீகேபிட்டிலேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து என்னென்ன நடத்திருக்காங்களோ இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் லைட்டாக சப்மரி மாதிரி சொல்கிறாங்களா லாஸ்ட்டாக எண்டில் வந்து சொல்கிறதா நம்ம வந்து ரீகேபிட்டிலேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபிட்டிலேட். ஸோ கேபிட்டிலேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் வந்து அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிறாங்களோ இல்லைனா இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் விட்டுறாங்களோ அதை தான் நம்ம வந்து கேபிட்டிலேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மியர் வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்க்கு வந்து என்ன ரூட் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஜிலோ. ஸோ வெஜிலோக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிவ் அண்ட் க்ரோ. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சீட்லேருந்து வளரும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் வரும், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸாக மாறும். ஸோ இந்த மாதிரி வந்து லீவ் பண்ணி க்ரோ ஆகுறத நம்ம வந்து வெஜிலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் அதனால தான் நம்ம வந்து வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம்.
இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஜிடேட். ஸோ வெஜிடேட்டும் வெஜ்ஜில் ரூட் வேர்டில் தான் வந்திருக்கு. வெட்டியாக லைஃப் ஃபுல்லாக இருக்கிறத நம்ம வந்து வெஜிடேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எந்திப்பாங்க, சாப்பிடுவாங்க, திரும்ப ஏதாச்சும் டிவி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிடுவாங்க, தென் நைட்டு டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து தூங்கிடுவாங்க, திரும்ப நெக்ஸ்ட் மார்னிங் வந்து இதே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களே. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து வெஜிடேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிமுலேட். சிமுலேட்டுக்கு வந்து என்ன ரூட் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிமுலோ. ஸோ சிமுலோக்கு மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு காப்பி. ஸோ சிமுலேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அப்படியே காப்பி அடிக்கிறதா நம்ம வந்து சிமுலேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசிமுலேட். ஸோ டிசிமுலேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த பர்சன் வந்து அவங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸை காட்டாமல் அதுக்கு ஆப்போசிட் ஃபீலிங்ஸை வந்து வெளியே காட்டிகிட்டு இருக்காங்களோ அதுக்கு பேர் தான் டிசிமுலேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மி மார்க் வாங்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் வந்து வெளியில் வந்து இல்லை நான் வந்து ஹாப்பியாக தான் இருக்கேன், இந்த மார்க்கு எனக்குலாம் ஓகே அப்படின்னு சொல்லி வெளியில் காட்டிக்கிறீங்க, பட் உள்ளுக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் வெளியில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கீங்களா, இதுக்கு பேர் தான் டிசிமுலேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதோட எக்ஸாக்ட் சினானிம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பிள். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டிமேட். இன்டிமேட்டுக்கு வந்து என்ன ரூட் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டிமஸ். இன்டிமஸ்க்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னர் மோஸ்ட். ஸோ இன்டிமேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து டைரெக்டாக ஓப்பனாக சொல்லாமல் அது வந்து சுற்றி வளைச்சி சொல்கிறது. ஸோ அதுதான் வந்து இன்டிமேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலிவேட். ஆலிவேட்டுக்கு வந்து என்னென்ன ரூட் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆட், இன்னொன்று வந்து லெவிஸ். ஸோ அட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ, அண்ட் லெவிஸ்க்கு மீனிங் வந்து லைட், அதாவது வந்து ஹெவியாக இல்லாமல் லைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறல. ஸோ அதுதான் வந்து லெவிஸ்க்கு மீனிங். அட்டு வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து ஒரு ரூட் வேர்டோட சேரும் போது அது வந்து ஏ எல்லாம் மாறிடுது. ஸோ அலிவேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கிறது, இல்லைனா ஏதோ சீரியஸ் சுச்சுவேஷனை வந்து கம்மி பண்ணுறது. ஸோ பெயின் இருந்தாலும் சரி கம்மி பண்ணுறது, ஏதாச்சும் சீரியஸ் சுச்சுவேஷனாலும் சரி அந்த சீரியஸ்னஸை வந்து கம்மி பண்ணுறதை நம்ம வந்து அலிவேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதோட சினானிம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலீவ். ஸோ ரிலீவ்க்கு வந்து என்னென்ன ரூட் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரீ, இன்னொன்று வந்து லெவிஸ். ரீக்கு மீனிங் வந்து எகெயின், அண்ட் லெவிஸ்க்கு மீனிங் வந்து லைட். இப்போ இந்த லெவிஸ் வச்சு வேறு என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எலிவேட். ஸோ எலிவேட்டுக்கு வந்து என்னென்ன ரூட் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இ இல்லைன்னா எக்ஸ், இன்னொன்று வந்து லெவிஸ். ஸோ இ இல்லைன்னா எக்ஸுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா அவுட், அண்ட் லெவிஸ்க்கு மீனிங் வந்து லைட். எலிவேட்டுக்கு வந்து அதாவது அந்த லிஃப்ட்டு சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு எதுக்கு லெவிஸ் ஒரு ரூட் வேர்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து லைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாக காற்றுல பறக்கும்ல. ஸோ அந்த மீனிங்கில் தான் நம்ம வந்து எலிவேட்டுக்கு வந்து லெவிஸ் ரூட் வேர்டை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெவிடேட். லெவிடேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது வந்து காற்றுல வந்து மிதக்குதோ, அதாவது மேஜிக் மாதிரி உட்காந்து காற்றுல மிதக்குறது தான் நம்ம வந்து லெவிடேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமிஸ்ரேட். கமிஸ்ரேட்டுக்கு வந்து என்னென்ன ரூட் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கம், இது வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸாக தான் இருக்குது, அண்ட் இன்னொன்று வந்து மைசர். ஸோ கம்க்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுகெதர் இல்லைனா வித், அண்ட் மைசருக்கு மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெச். பிரெச்சுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் வந்து சிம்பத்தி காட்டுறது, அதுதான் வந்து பிரெச்சுக்கு மீனிங். அண்ட் மைசருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மீனிங். ஸோ கமிஸ்ரேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் வந்து சிம்பத்தி காட்டுறதான் வந்து கமிஸ்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மைசர், ஸோ மைசருக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் வந்து கஞ்சூஸாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து மைசர் சொல்லுவோம். அவங்க வந்து அவங்களோட காசை வந்து செலவு பண்ண விரும்பவே மாட்டாங்க, அப்படி இருக்கிற பர்சனாவது நம்ம வந்து மைசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் இதோட அப்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைசர்லி. லாஸ்ட்டில் வந்து எல்ஒய் சேர்த்திங்கன்னா வந்து அது வந்து அப்ஜெக்டிவ் ஃபார்மாக மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிசரபிள். ஸோ மிசரபிள்க்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பியாக இருக்கிறது இல்லைன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது தான் நம்ம வந்து மிசரபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிசரி. ஸோ மிசரிக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் அன்ஹாப்பி அண்ட் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஸ்டேட்டை தான் நம்ம வந்து மிசரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேசிலேட். ஸோ வேசிலேட்டுக்கு வந்து என்ன ரூட் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேசிலோ. ஸோ வேசிலோக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு ஸ்விங் பேக் அண்ட் ஃப்ரோத். ஸோ வேசிலோக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் வந்து எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லி ஸ்விங் ஆகிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஸ்விங் ஆகிறதா நம்ம வந்து வேசிலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து வேசிலேட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் வந்து ரெண்டு சாய்ஸ் இல்லைனா நிறைய சாய்ஸில் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து வேசிலேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இது சூஸ் பண்ணுறதா இல்லை அதை சூஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்குல்ல, ஸோ அதுதான் நம்ம வந்து வேசிலேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்பி வேலண்ட்.
ஸோ ஆம்பிவேலண்ட்டும் வந்து வேச்சுலர் ரூட் வேர்டில் தான் வந்திருக்கு. ஸோ ஆம்பிவேலண்ட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் ஃபீலிங் வந்து சேம் டைம்லேயே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதா ஆம்பிவேலண்ட்டுக்கு மீனிங். அண்ட் நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியாமல் இருக்கும், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் ஆம்பிவேலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அட் தி சேம் டைம் ஹாப்பியாகவும் இருப்பீங்க, சேடாகவும் இருப்பீங்க, உங்களுக்கே தெரியல நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லை சேடாக இருக்கீங்களான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோ எண்டுக்கிட்ட வந்தாச்சு. அண்ட் இன்னைக்குள்ள டிட்யூனோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டயல் பேட் இருக்குல்ல, ஸோ அந்த டயல் பேடில் வந்து *#07#, இதுக்கு வந்து கால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ரேடியேஷன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். சப்போஸ் அது வந்து 1.6 வாட் பெர் kg விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தென் அது வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மொபைலை மாற்றி ஆகணும். சப்போஸ் அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் வந்து கரெக்டான நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.